மொபைல் ஜெனிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு துயரமான சம்பவம் என்னன்னா, நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து மறந்திருக்கார். அவருக்கு வயது வந்து 80. வயது மூப்பின் காரணமாக வந்து நேற்றிரவு 11 மணிக்கு அவர் மறைந்திருக்கிறார். டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பல குணச்சித்திர வேடங்களில் நம்ம எல்லார் மனதையும் கவர்ந்திருப்பார். வில்லன், காமெடி, அப்பா, பல கேரக்டர் வந்து அவருடைய திரைப்படங்கள் பார்க்கும்போது ஆள் மனசுல அவருடைய கேரக்டர் தனித்துவமா வந்து இருந்திருக்கு. அவர் வந்து பாத்தங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1994 நெல்லையில் வந்து அவர் வந்து பிறந்திருக்கார். ஆகஸ்ட் 1 அப்போ பிறந்திருக்கார். 1976 இயக்குனர் பாலச்சந்திரன் பட்டின பிரவேசம் படத்தில் அறிமுகமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் திரைக்கு வந்த ரத்னம், அரண்மனை 4, இந்தியன் 2 ஆகிய படங்களிலும் வந்து நடிச்சிருக்கார். டெல்லி கணேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நடிப்பாரு. அவர் பல நேர்காணல சொல்லியிருக்கார், நான் இது வரைக்கும் வந்து இறந்த மாதிரி மட்டும் நான் நடிச்சதே இல்லை, எவ்வளோ காசு கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வயது மூப்பின் காரணமாக அவர் வந்து நம்ம எல்லாம் விட்டு அவர் பிரிந்திருக்காரு. இது வந்து திரையுலகத்தினருக்கு ஒரு பேரதிர்ச்சியா வந்து இருந்தது. அதே போல அவருடைய இறுதி மரியாதைக்கு திரைப்பிரபலங்கள் அனைவரும் வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தி விட்டு சென்றிருக்கார்கள். யார் யார் வந்து மரியாதை செலுத்திருக்காரு நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அவருக்கு மொபைல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி கணேஷ் மாபெரும் மனிதர், நியாயமான, நாணயமான, நேர்த்தியான ஒரு மனிதர். பொது வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான மனிதராக இருந்தாங்க. நடிப்பில் ஒரு இயற்கையான ஒரு நடிப்பு திறமையில் அவர் மக்களை அள வச்சிருவார். ஆள் மனதிலிருந்து ஒரு நடிக்கிறது தெரியாமல் நடிக்க தெரிந்த ஒரு இயல்பான ஒரு கலைஞன். திரையுலகம் அவரை இழந்து விட்டது, மிக வருத்தமாக இருக்கிறது. அவர் கடமைகளை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு போயிருக்கார். நம்மிடையே இல்லை என்கிற போது மன வருத்தமாக இருக்கிறது. என் படங்கள் எல்லாத்துலேயும் அவரை பயன்படுத்தியிருக்கேன். அவர் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். டெல்லி கணேஷ் சார் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும், பாலமேந்திர சாரோட நான் ஒர்க் பண்ண எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. புதுசாக வேலைக்கு சேரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாது, அதனால் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். அந்த நேரத்தில் அவ்வளோ அரவணைச்சி, அவ்வளோ சொல்லி கொடுத்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பார். அப்புறமா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அடிக்கடி அந்த மாதிரி விஷயங்களுக்கு கேட்பேன். கேட்கும்போதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு. அது நீ என்ன பண்ண போகிற, எப்படி பண்ண போகிற, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவார். எப்போவுமே ஈ இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். எந்த எஃபர்ட் எதுனாலும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்கார் எனக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்ஸில் தனிப்பட்ட முறையிலையும் தமிழ் சினிமாவுக்கும் கணேஷருடைய மரணம் வந்து ஒரு பெரிய இழப்பு.